அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்து இன்றைய காலை வணிகளை இருக்கை சரியாக காலை ஆறு மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் தீ ஒரு ஆய்வு முடிவுக்கு பிறகு இந்த ஆடியோ என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வணிகளை இருக்கை இதுவரையிலும் முத்துசெல்வம் மதர்மணி யூடியூப் சேனல் பதக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உடனுக்குடன் வானிலை சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் ஆயினால் இன்றைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் ஆலை நிரம்பி பட்டதை சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகத்தின் மேல் நிலவக்கூடிய காற்று சுழற்சி தற்போது அரபிக்கடல் பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆறு நாட்களாக தமிழக நிலப்பகுதியின் மீதும் வங்கக்கடலிலும் நிலவி வந்தது காற்று சுழற்சி தற்போது அது அரபிக்கடல் பகுதியில் வலுவான நிகழ்வாக அதாவது குறைந்த காற்றழுத்தம் அப்படின்ற நிலையிலே இருக்கிறது ஆனால் இது கண்டினியூவாக நிலைபெறாது அதாவது அடுத்து வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள தமிழக நிலப்பதியை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் தமிழக நிலப்பதி அருகே ஒரு குறைந்த காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் அது மேலும் மழையை தீவிரப்படுத்தும் இன்னைக்கு வந்து சற்று ஓய்ந்திருக்கணும் கடந்த பன்னெண்டு மணி நேரத்தில் மழைப்பொழிவு சற்று ஓய்ந்திருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இன்று மதியத்திற்கு பிறகு மீண்டும் மழை என்பது அதிகரிக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு துவங்கி தீவிரமாகக்கூடிய மழை என்பது செப்டம்பர் ஏழாம் தேதி வரையிலும் தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் ஐந்து அல்லது ஆறாம் தேதி வரையிலும் மழை தீவிரமாக இருக்கும் வட மாவட்டங்கள் வட தமிழகம் உள் மாவட்டங்கள் எல்லாமே செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த பணிகள் விதைப்பு பணிகள் மழைக்காலங்களை நம்பி விதைப்பு பணிகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது மழைக்காலத்தை நம்பி என்னென்ன மழை சார்ந்த பணிகள் மழையினாலும் பாதிப்படையக்கூடிய பணிகளை முன்கூட்டியே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எட்டாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்க விடணும் அதாவது ஏழாம் தேதியிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு இடைவெளி இருக்கிறது அந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த அறுவடை பணிகள் விதைப்பு பணிகளை ப அதுக்கு பிறகு நல்ல மழை தெரிகிறது மீண்டும் மழை இது மூலம் வரும்போது தெரிகிறது அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் தொடர்ந்து அறிக்கையோடு இணைந்து இருப்பது கட்டாயம் வரக்கூடிய நாட்களில் வானிலை மாற்றங்கள் நிறைய நடக்கலாம் அதனால் உடனுக்குடன் செய்திகளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் தொடர்ந்து இணிந்துருங்க அதே மாதிரி மதிய வானியில் இருக்கிற மாவட்ட பட்டியலோடு இன்று மதியத்திற்கு பிறகு எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெய்யும் என்பதை பற்றி சரியாக ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு வீடியோவாக வரும் அதை பார்த்து மேலும் தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருமே மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி